தினமலர் நாளிதழ் சார்பில் 2022 ஆண்டுக்கான லட்சிய ஆசிரியர் விருது வழங்கும் விழா சென்னையில் நடந்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 25 ஆசிரியைகள் விருது பெற்றனர். தினமலர் இயக்குநர் எல் ஆதிமூலம், தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநர் அறிவொளி ஆகியோர் விருதுகளை வழங்கினர். தினமலர் இணை இயக்குநர் சீனிவாசன் ராமசுப்பு மற்றும் விருது பெற்ற ஆசிரியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். அறிவொளி பேசும்போது, ஆசிரியரை கொண்டாடாத சமூகம் உயர்வு பெற முடியாது, அதேபோல குழந்தைகளை கொண்டாடாத ஆசிரியர்களாலும் சமூகத்துக்கு பயனில்லை என்றார். ஆசிரியர்கள் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை வாழ்வியல் பாடமாக குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும் என அவர் கூறினார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தினமலர் நாளிதழின் இயக்குநராக இருந்து கொண்டிருக்கின்ற ஐயா ஆதிமூலம் அவர்களே, பொறுப்பாசிரியராக இருந்து கொண்டிருக்கின்ற வெங்கடேஷ் அவர்களே, இங்கு அறிமுக உரை ஆற்றிய ரமேஷ் வைத்தியா அவர்களே, மற்றும் தினமலர் குடும்பத்தின் அத்துணை உறுப்பினர்களே, வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாணவர்கள் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரமேஷ் வைத்தியா பேசும்போதே தெரிஞ்சது அப்போ அந்த பத்திரிகை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது. அவர் முன்னாடி இருக்கிற ஆசிரியர்களை பார்த்து பயப்படுறாருன்னு சொன்னார். நாங்களும் ஒரு காலத்தில் முன்னாடி இருக்கிற ஆசிரியர்களை பார்த்து பயந்துவாங்க, ஆனால் இப்போ முன்னாடி இருக்கிற ஆசிரியர்களை பார்த்து பயப்படலை, பின்னாடி இருக்கிற ஆசிரியர்களை பார்த்து தான் பயப்படுவோம். காலையில் நாங்கள் வாக்கிங் போகிறதே தினமலர் நாதிரியில் நம்ம துறையை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் வாக்கிங்கே ஆரம்பிப்போம். இதை யார் சொன்னாலும் நான் சொல்லலை, நான் இணை இயக்குனராக இருக்கும்போது என்னுடைய ஒரு இயக்குனர் ஓய்வு பெற்றுட்டார், சீனியர் இயக்குனர் அறிவொளி, காலையில் தினமலர் படிச்சுட்டு நம்ம துறை அப்போல்லாம் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு ஃபோன் செல்ஃபோன்லாம் இல்லாத காலம், ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அன்றைக்கி அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அன்றைக்கி சிஓ மாவட்டங்களை பிடிச்சி என்ன நடந்து ஏன் நடந்து கேட்டு ரிப்போர்ட் கொடுக்குறதுக்குள்ளேயே 12 மணி ஆகும். இப்போ அப்படி கிடையாது, இப்போ உடலுக்கு சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுத்துருன்னு வச்சுங்க. ஸோ அப்படி தினமரல் நாளில் படிச்சுட்டு தான்ப்பா நான் வாக்கிங்கே போகிறது அப்படிம்பாரு. அதை நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒரு பதிப்பு இல்லை, 7-8 பதிப்புகளில் வர நியூஸையும் நாங்கள் படிச்சுட்டு, ஏன்னா அங்கங்கேயும் ஒரு ஆசிரியர் இருப்பார் எங்களுக்காக, அவர் படிச்சுட்டு சார் இன்றைக்கி இந்த மாதிரி வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு நமக்கு எனக்கு உண்மையிலே தகுதி இருக்குது. என்னென்னா, இவங்க இப்போ மதுரை மண்டலத்தில் மட்டும் நடத்திட்டு இருந்து சென்னை மண்டலத்தில் முதன் முதலாக நடத்துகிறாங்க. அதேபோல் ஜெயித்து காட்டுவோங்கிற நிகழ்ச்சி மாணவர்களுக்காக எல்லா மாவட்டங்களும் நடத்திட்டு சென்னை மாவட்டத்துக்கு முதன் முதலாக 98 என்று நினைக்கிறேன், என்னுடைய ஞாபக சக்தி சரியாக இருக்குமானால். அப்போ நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வியாளர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் மதிப்புக்குரிய இறையன் பையஸ் அவர்கள், நாங்கள் இருவரும் தான் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் வந்து சென்னைக்கான ஜெயித்து காட்டும் முதல் நிகழ்ச்சியை நடத்தினோம். அப்போ லட்சிய ஆசிரியர் விருதையும் முதல் முதல் எனக்கு கூப்பிட்டதற்காக தினமலர் குழுமத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒன்று, டிக்கெட் பிஞ்செல்லாம் என் பேர் வந்ததில்லை, டெய்லி நான் படிக்கிற ஒரு விஷயம் டிக்கெட் பிஞ்சு, அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதற்காக இந்த நிறுவனத்திற்கு, குறிப்பாக மொஹிதீன் நண்பர் மொஹிதீன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியரை கொண்டாடாத எந்த சமூகமும் முன்னேற முடியாது, உயர்வு பெறவும் முடியாது. அதே நேரத்தில் குழந்தைகளை கொண்டாடாத ஆசிரியர் சமூகம் தால் இந்த சமூகத்திற்கு எந்த பயனும் இல்லை. அப்போ குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. உலகில் மகிழ்ச்சியான குழந்தைகள் நாடும் வாழ்வுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு 116வது இடம் என்பது மகிழ்ச்சிக்குரிய இடமில்லை, வருத்தத்துக்குரிய இடம். அப்போது பள்ளி என்கின்ற தளம் குழந்தைகள் பார்த்து பயப்படுகிற மாதிரி இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்படின்றத பல ஆராய்ச்சிகள் இன்றைக்கு காட்டியிருக்கணும். அப்போ குழந்தைகளை கொண்டாடுவது என்பது எப்படி அப்படின்னா, இப்போ குழந்தை வந்து ஒரு 10 மாதம் தாயின் கருவறைக்குள் கேள்விக்குறியாக இருக்கிறது, அது பிறந்து 5 வயது வரை தன்னுடைய பெற்றோரிடத்தில் வளர்ந்து, ஒருத்தர் கூட சொன்னார் பெற்றோர் தான் தாய் தான் முதல் ஆசிரியர், அப்படி பெற்றோரிடத்திலிருந்தும் உறவினர்களிடத்திலிருந்தும் இந்த சமூகத்திடமிருந்தும் பழகியின் மூலமாக 1500 வார்த்தைகளை சரளமாக எந்த ஒரு ஆசிரியரும் சொல்லிக் கொடுக்காமல் பேசுகின்ற ஒரு குழந்தை 5 வகுப்பு முடிந்தவுடன் முதல் வகுப்புக்கு அடியெடுத்து வைக்கும்போது கேள்விக்குறியாக இருந்த குழந்தை ஆச்சரியக்குறியாகத்தான் அடியெடுத்து வைக்கிறது. ஆனால் அந்த ஆச்சரியக்குறிக்கான அத்தனை விஷயங்களும் அந்த குழந்தைகளிடத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கிறோமா என்பால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அது. என்றைக்கு முதல் வகுப்பில் வர குழந்தையை சத்தம் போடாதே என்று
உதட்டின் மேல் விரலை வைக்க சொல்கிறீர்களோ அன்றைக்கே அன்று அந்த அந்த குழந்தையினுடைய அத்துணை ஆச்சரியக்குறிக்கான விடைகளை, அதனுடைய கேள்விக்கான விடைகளை நாம் நொறுக்கிவிடுகிறோம். அப்போ குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி என்பது குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம், சுதந்திரம் அந்த வகுப்பறைக்குள்ளே முதலில் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகள் உங்கள் காதுகளை எட்ட வேண்டும். ஒரு அறிஞர் சொன்னார், ஆசிரியர்கள் இன்றைக்கு பேசும் இயந்திரங்களாக மாறியிருக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களாக எப்போது மாறுகிறார்களோ, கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களாக எப்போது மாறுவார்கள், எந்த குழந்தை பேசுகிறதோ அந்த குழந்தை பேசுவதை முழுமையாக வாங்கி கொண்டு அந்த குழந்தைக்கு பதிலளிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் முழுமையான ஆசிரியர்களாக மாறுவார். உயரத்தில் ஏறுவது கடினம், ஏறிய பின்பு அந்த உயரத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினம் என்பார்கள். அப்போ நீங்கள்லாம் உயரத்தில் ஏறிட்டீங்க, அந்த உயரத்தில் ஏறினதுக்கு தான் அந்த அவார்டு. ஆனால் தக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இன்றைக்கி ஒரு ஒரு மிக இப்போ சினி ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க, ஒரு மிகப்பெரிய இயக்குனராக ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். அவரோட சரக்கு தீர 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 அவருடைய இதெல்லாம் வந்து அவருடைய அவருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற ஐடியாலாம் தொலை தொலை அவர் வந்து அவருடைய படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வராமல் போகும். அந்த மாதிரி தான் ஆசிரியர்களும் உயரத்துக்கு மேலே ஏறிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களை தக்க வைத்துக் கொள்வது என்பது எப்போ தக்க வைத்துக் கொள்ள முடியும்? காலத்துக்கேற்ப புதிய புத்தகங்களை படித்து புதிய விஷயங்களை உள்வாங்கி அந்த புதிய விஷயங்களை பாடப்புத்தகத்தோடு தொடர்புப்படுத்தி வாழ்வியலோடு தொடர்புப்படுத்தி என்றைக்கு நீங்கள் வகுப்பறைகள் மாறுகிறதோ அன்றைக்கு மிக அற்புதமாக உங்களை அந்த இந்த எட்டின உயரத்தை தக்க வைப்பதற்கான நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கீர்கள். எடுத்து அப்போ தொடர்ந்து தக்க வைப்பது என்பது நீங்கள் தொடர்ந்து படிப்பதில் தான் இருக்கிறது. இன்றைக்கு ஆசிரியரிடத்தில் மிக அருகி வருகின்ற ஒரு விஷயமாக நான் பார்ப்பது படித்தல், அதிகமாக புத்தகங்களை படிக்கிறது, உள்வாங்கிக்கிறது, புதிய விஷயங்களை வகுப்பறைக்கு கொண்டு செல்வது என்பது மிக அருகி வருவதாக நான் நினைக்கிறேன். பாடப்புத்தகத்தை நடத்தினா போதும், இன்றைக்கி அதுக்கு தான் பீரியடு, நம்பர் ஆஃப் பீரியட்ஸ்லாம் அதுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆசிரியரிடத்தில் இன்றைக்கி பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். இப்போ நிறைய புத்தகங்களை வாங்கி புதிய விஷயங்களை தொடர்புபடுத்தி சொல்லும்போது தான் மாணவர்கள் வந்து தான் என்னவாக விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 விடை எந்த காலத்தில் வேணாலும் கிடைக்கலாம். நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் என்ன வாங்கணும்னு நினச்சி எனக்கு ஒன்றும் தெரியாது, கல்லூரிக்கு போகும்போது தெரியாது. ஆனால் முதுகலை ஆசிரியராக சென்னைக்கு வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது தான் ஓ எனக்கு இத்தனை வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அடியெடுத்து வைக்கலாம் என்று போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தமாகும். அப்போது ஒரு மாணவனுடைய எந்த ஒரு பருவத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் அவனுடைய தேடுதலுக்கான விடை, அவனுடைய கேள்விக்கான விடைகள் கிடைக்கலாம். அந்த கேள்விக்கான விடை அவனை சென்றடையும் வரை அந்த ஆசிரியர்கள் அவனை தொடர்ந்து பண்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே ஆசிரியர் தான். ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன்றது நல்ல விஷயத்தை கற்றுக்க முடியும், ரோட்டில் ஒரு வேறு ஒரு விதோ ஒரு பணியாளர் செய்கின்ற வேலையிலிருந்து கூட நம்ம கற்றுக்க முடியும். சமீபத்தில் இப்போ ஊடகங்களில் நிறைய வீடியோ வருது, ஒரு நிறைய மழைநீர் தேங்கி இருக்கு. சமீபத்தில் வந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு நிறைய மழைநீர் தேங்கி இருக்கிறது, மழையில் நனைஞ்சு எல்லாரும் தாண்டி தாண்டி போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் அங்கே இருக்கிற அந்த ரோட்லேருந்து மழைநீர் போகிற வடிகாலில் இருக்கிற அடைப்பை எடுத்து சரி பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிகட்டுற மாதிரி பார்க்குறோம். அப்போது சாதாரண மனிதனிடத்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நான் அன்றாட சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனிடத்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அப்போது அந்த அப்படி கற்றுக்கும் போது ஒவ்வொரு மனிதருமே ஆசிரியராக மாறுகிறாள். எப்பொழுது எந்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்வில் ஏற்படும் புதிர்களுக்கு யாரால் விடை கிடைக்கிறதோ அந்த மனிதன் அந்த நேரத்தில் அந்த விடை வினாக்களுக்கான விடையாக மாறுகிறார், அந்த வினாக்கள் விடைக்கு அளித்த ஆசிரியராக மாறுகிறார் என்றால் அது மிகையாகாது. இப்போ ஆசிரிய பணி என்பது இருளிலிருந்து ஒளிக்கு, தாழ்விலிருந்து உயர்வுக்கு, அறியாமலிருந்து அறிதலுக்கு, துன்பத்திலிருந்து விடுதலுக்கு மனித சமுதாயத்தை கைப்பிடித்து செல்லும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்குகிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கிற உறங்கி கொண்டிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை, இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய விஷயத்தை எப்பொழுது வேண்டுமானால் வெளிக்கொணர முடியும். ஆனால் அது தொடர்ந்து வகுப்பறைகளிலே நீங்கள் வாழ்வியலை எப்பொழுது கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது தான் அது முடியும். நம்ம நிறைய விஷயங்களை வகுப்பறையில் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம், ஆனால் அவனுக்குள்ள ஒரு பொறி என்னைக்காவது தட்டும். அந்த பொறியை தட்டுவதற்கான உணர்வுகளும் காலங்களும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கனவு, மிகப்பெரிய கனவு நம்மிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் அது என்னவாக விரும்புகிறதோ அதற்கு பள்ளி என்கின்ற தளம் இன்றைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற அறிவியல் விளைச்சல எத்தனையோ ஆப் வந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கே போனால் 1வது சிலபஸை தட்டினா அத்தனை 20 நிமிஷம் 30 நிமிஷம் எடுக்கக்கூடிய பாடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது.
அது 12வது வரைக்கும் இருக்குது. கல்லூரி காலமும் வந்து பள்ளிக்கும் செல்லாமலே கல்லூரிக்கும் செல்லாமலே ஆராய்ச்சி பட்டம் பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அறிவியல் வசதிகள் பெருகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் பள்ளிகள் நமக்கு தேவைப்படுகின்றன. பள்ளி என்கின்ற களத்தில் மட்டும்தான் மனிதர்களை மனிதனாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக உணர்வதால் பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களை நாம் மிக முக்கியமாக கருத வேண்டும். சமீபத்திலே திருச்சியிலே ஒரு ஒரு இன்விடேஷன் அடிச்சிருந்தாங்க. ஒரு தனியார் பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு இன்விடேஷன் அடிச்சிருந்தாங்க. அந்த இன்விடேஷன் எனக்கும் வந்தது. அதில் ஒரு அற்புதமான வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆசிரியன் வேடமிடுகிறான், அவன் ஒரு வேடிக்கை காட்டுகிற கோமாளி, கலையில் நிகழ்த்துகிற ஒரு பொம்மலாட்டக்காரன், பல ஆச்சரியங்களை உருவாக்குகிற ஒரு நடிகன், பல தேசத்து கதை சொல்கின்ற ஒரு கதை சொல்லி, அவன் ஒரு மகா கலைஞன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அந்த இதில் என்ன இதுக்கு ஏன் இப்படி எழுதியிருக்காங்க? அந்த 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 தலைமை ஆசிரியர் பிரின்ஸிபல் ஒரு அம்மா சொன்னாங்க, பிரின்ஸிபல் தான் எனக்கு காரணம் அப்படின்னாங்க. அந்த பிரின்ஸிபல் அப்படிப்பட்ட ஆள், அவர் திருச்சியில் இருக்க அந்த பள்ளி. இது எதுக்காக இப்படி இருக்கு? அந்த ஆசை அந்த பிரின்ஸிபலுக்கு ஃபோன் போட்டு, என்ன சார் இப்படி எழுதிருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தத்தில் எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில், கோமாளியால் தான் சமூகத்தை மழுவுகிக்க முடியும், ஒரு பொம்மலாட்டக்காரனால் தான் விழிப்புணர்வை உருவாக்க முடியும், ஒரு நடிகனால் தான் புதிர்களை விளங்க வைக்க முடியும், ஒரு கதை சொல்லியால் தான் தன் தலைமுறைகளையும் தாண்டி மரபுகளை கடத்த முடியும், ஒரு மகா கலைஞனால் தான் மாற்றங்களை நிகழ்த்த முடியும், இவை அனைத்தையும் ஒருங்கே கொண்டவன் தான் ஆசிரியராக இருக்க முடியும் என்று சொன்னார். எனக்கு அது அந்த ஒரு ஒரு ஆண்டு விழா பத்திரிகையில் இருந்த பார்த்தேன்னா, அந்த படிக்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எனக்கு இருந்தது. அப்படி ஆசிரியர்கள் மாற வேண்டும், அதன் மூலம் சமூகம் சரிக்க வேண்டும், அதற்கு எடுத்து வைக்கின்ற முதல் அடியாக இந்த தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்து கொண்டு தினமலர் குழுமத்திற்கு ஒரு வேண்டுகோளையும் வைத்து நான் முடிக்க இருக்கின்றேன். இது ஏதோ மதுரையில் மட்டும் நடந்தது, சென்னையிலே முதலில் ஆரம்பித்தது இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலுமே பலதரப்பட்ட ஆசிரியர்கள் வெளியில் தெரியாமல், ஆனால் பள்ளிகளுக்கு ஒரு பள்ளிகளுக்குள்ளே அற்புதமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்கள் மாவட்டந்தோறும் அடையாளம் கண்டு அவர்களுக்கும் இந்த விருதுகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வும், அது ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வழிகாட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே மிகப்பெரிய வெற்றிகரமான நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி லட்சிய ஆசிரியர்களை அடையாளம் காணுகிறோமோ அதே அடிப்படையிலே சமூக நோக்கோடு செயல்படுகின்ற மாணவர்களையும் நாம் அடையாளம் காண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்படி சமூக நோக்கோடு செயல்படுகின்ற மாணவர்களையும் அடையாளம் கண்டு இந்த தினமலர் குழுமம் பாராட்ட வேண்டும். அவர்கள் நினைத்தால் எதுவும் முடியாததில்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆகவே இதையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பயணத்தில் செய்ய வேண்டும் என்று கூறி வேண்டுகோளை விடுத்து, இந்த வாய்ப்புக்காக மீண்டும் ஒருமுறை தினமலர் குழுமத்தில் உள்ள அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து, பாராட்டு பரிசுகள் வாங்கிய விருதுகள் வாங்கிய ஆசிரியர்களையும் பாராட்டி, உங்களுடைய பயணம் மென்மேலும் சிறக்க வேண்டும், உயரத்தை எட்டி விட்டீர்கள், அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் நிறைய முயற்சிகளும் எடுப்புகளும் முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு உணர்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பட்டம் லட்சிய ஆசிரியர் விருதை பெற்றிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பட்டம் நாளிதழ் லட்சிய ஆசிரியர்களை மட்டும் உருவாக்கவில்லை, மாணவர்களுக்கு அந்த பத்திரிகையானது வாழ்வியலை, அறிவியலை, பொருளியலை அனைத்தையும் கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், மாணவர்களை வாசிப்பாளர்களாக மட்டும் உருவாக்காமல் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் எழுத்தாளர்களாகவும் உருவாக்கி கொண்டிருப்பதை ஒரு லட்சியமாக செய்து கொண்டிருப்பது என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். முனைவர் எஸ் சுந்தரராமன், எஸ்பிஓஏ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, தமிழாசிரியர், தமிழ்துறை தலைவர். தினமலர் லட்சிய ஆசிரியர் விருதினை பெற்றிருப்பதில் பெருமகிழ்ச்சி. படித்து பெறுகின்ற பட்டங்களை மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்ற பொழுதே பட்டம் அதை நிறைவு செய்கிறது. பட்டம் படிக்கக்கூடிய மாணவனாக மாணவ செல்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது தினமலர் என்பதை பெருமையோடு பதிவு செய்து, எல்லா ஆசிரிய பெருமக்களும் பட்டம் இதழை படிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும், வகுப்பில் அதன் கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதையும் பதிவு செய்து, நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சுப்பிரமணியபுரம் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக 16 ஆண்டுகளாக பணிபுரிகிறேன். தினமலர் நாளிதழானது இன்று லட்சிய ஆசிரியர் விருதினை எனக்கு வழங்கியிருக்கிறது. இந்த விருதானது
நான் இதுநாள் வரையில் பணி செய்ததற்கு ஒரு அங்கீகாரமாக நான் கருதுகிறேன். விருதுகள் எத்தனையோ வழங்கியிருந்தாலும் இந்த விருது எனக்கு ஒரு பெரிய ஒரு விருதாக நான் நினைக்கிறேன். மேலும் இந்த விருது எனக்கு உந்து சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் இருக்கிறது. மென்மேலும் எனது பணியானது நான் சிறப்பாக செய்வேன். அதேபோன்று மாணவர் நலனில் நான் மேலும் அக்கறை ஊட்டுவதற்கும் எழுத்தாளர் ஆக்குவதற்கும் இந்த பட்டம் நாளிதழானது வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் என்னும் திருவள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கேற்றவாறு இந்த விருதினை எனக்கு அளித்த தினமலர் நாளேட்டிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பெயர் ஞாசத்திய மீனாட்சி. டாக்டர் நல்லிக்குப்புசாமி விவேகானந்தா வித்யாலயா கொரட்டூர். ஆசிரியர் பணியே அறப்பணி. அந்த ஆசிரியர் பணி அறப்பணி மேலோங்கி வளர்வதற்கு தினமலர் எங்களை ஊக்குவித்ததற்கு ரொம்ப நன்றி. என் பள்ளியின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்களின் சார்பாகவும் தினமலருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனது பெயர் அமுதா. எஸ்ஆர்எம் நைட்டிங்கேல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேற்கு மாம்பலத்திலிருந்து வருகிறேன். முதல்ல என்னோட நன்றியை வந்து என்னுடைய தாய் அண்ட் தந்தை என்னுடைய தந்தையும் வந்து தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். முதல்ல எனக்கு ஆ என்ற எழுத்தை கற்றுக் கொடுத்தவரும் அவர் தான். அதனால் அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்பிறகு என்னுடைய ஸ்கூல் எஸ்ஆர்எம் நைட்டிங்கேல் மெட்ரிகுலேஷனோட மேனேஜ்மெண்ட் அவங்க எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு என்னுடைய மேனேஜ்மெண்ட்டும் சரி என்னுடைய பிரின்ஸிபல் சரி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகள் எது எடுத்தாலும் அது எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே வழி நடத்துவாங்க, உதவியாகவும் பண்ணிப்பிடுவாங்க. அடுத்ததாக தினமலர். தினமலர்லேருந்து பட்டம் விமல் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ கடந்த வருடத்துலேருந்து அவர் வந்து கொரோனாவுக்கு முன்னாடிலேருந்து பட்டம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ எங்களை வந்து ஊக்குவிச்சுட்டே இருப்பார், நீங்களும் வந்து பட்டம் படிக்க வைங்க மாணவர்கள்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு ஆசிரியர் எதுவும் வரும்போது நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவருக்கும் என்னுடைய நன்றி. தினமலர் இதே மாதிரி அவார்டுகளை விருதுகளை வழங்கி நிறைய ஆசிரியர்களை ஊக்குவித்து வரணும்னு சொல்லி நன்றி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேர் சுர்ணமணி. நான் பட்டதாரி ஆசிரியர், ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக உரகடம் அரசு உயர்நிலைப்பள்ளி செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். இன்றைய இந்த விழாவில் மிக மறக்க முடியாத ஒரு நன்னாள். இது ஒரு பொன்னாள். கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றது சான்றோர் வாக்கு. அந்த கற்றல் கற்பித்தலிலே ஒரு மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை உருவாக்குவதில் ஒரு லட்சிய ஆசிரியரின் பங்கு மிக மகத்தானது. அது மட்டுமல்ல, மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒரு சான்றோர் வாக்கு. அன்னையாக ஒரு தந்தையாக ஒரு மாணவனுக்கு அறிவுரை வழங்குவதிலே ஆசிரியனுடைய பங்கு மிக மகத்தானது. அது மட்டுமல்ல, நடமாடும் தெய்வம், நடமாடும் கடவுள், அந்த குருநாதர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியருக்கு மூன்றாவது இடத்தில் தான் எல்லாரும் இடம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி முதலாவதாக அனைத்திலுமே இருக்கக்கூடியவர் ஒரு ஆசிரியர். அதில் ஆசிரியர் மட்டுமல்ல, லட்சிய ஆசிரியர். இந்த லட்சிய ஆசிரியர் விருதை கொடுத்த தினமலர் குழுமத்திற்கு எனது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் மாலினி. ஆதிபராசக்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மேல்வருத்தூர்லேருந்து வரேன். என்னை செதுக்கியது வந்து என்னுடைய மாணவர்கள். இன்றைக்கி அந்த உளியிலேருந்து செதுக்கிய ஒரு சிலையாக இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். அந்த சிலையை அடையாளம் கண்டு கருவறையில் உட்கார வச்சதுக்கு தினமலர் நாளிதழுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பள்ளிக்கும் இன்றைய நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனது பெயர் ஸ்டெல்லா மேரி. நான் SVGPS ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பப்ளிக் ஸ்கூல் புழலில் வந்துட்டுருக்கேன். தினமலர் லட்சிய விருது ஆசிரியர் பெற்றுக்கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். மாணவர்களை நாங்கள் முன்னேற்றதுக்காக, ஆசிரியர்களை எங்களை உத்வேகப்படுத்துறதுக்காக இந்த தினமலர் கொடுத்த இந்த விருது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, இன்னும் உற்சாகத்தை கொடுக்கு. கற்க கற்சடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறளுக்கு ஏற்ப நாங்கள் கற்ற கல்வியை பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசையோடு கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆசையோடு இருக்கோம். இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த தினமலர் கொடுத்த இந்த விருதுக்காக ரொம்ப நன்றி. நமஸ்தே. என் பெயர் வசந்த பிரியா. நான் மேலே இனம்பாக்கம் துர்கா பிரசாத் சுபாஷ் சந்த் குப்தா விவேகானந்தா வித்யாலய பள்ளியின் அறிவியல் ஆசிரியர். வித்யாபாரதியின் ஒரு பள்ளி தான் எங்கள் பள்ளி, ஒரு கிளை பள்ளி அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தத்துவங்கள் எல்லாமே லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இது. இதில் லட்சிய ஆசிரியர் அதில் வாங்கினதுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நந்தி விலகின்னு சொல்லுவாங்களா, சாமானிய எங்களை போன்ற ஒரு ஆசிரியரையும் அங்கீகரித்த தினமலருக்கு மிகுந்த நன்றி. பல ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த லட்சிய ஆசிரியர் விருது வாங்குவதற்கு. நன்றி. பெயர் பாத்திருமால்.
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வித்யாலயா பேருயர் பள்ளி அயப்பாக்கம். இணையென்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்குமெனில் செத்தொடியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனுடைய கவிதைகளுக்கு இணங்க, ஏதேனும் ஒன்று இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில், ஆசிரியராக இருந்தால் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் என்பதற்கான இந்த பணியை மேற்கொண்டு செய்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட பணிக்காக எங்களை வாழ்த்தி இப்படி போன்ற இது போன்ற லட்சிய ஆசிரியர் விருதுகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற தினமலர் நிறுவனத்திற்கு எங்கள் கல்வி நிறுவனத்தின் சார்பாகவும், பொதுமக்கள் சார்பாகவும், ஆசிரியர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.